அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. முக்கியமான விஷயங்கள் ஒன்று ரெண்டு அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நேற்றைய தினம் குமுதர் ரிப்போர்டர் புக்கு வந்திருக்கு. எவ்வளோ பேர் வாங்கி படித்தீங்கன்னு தெரியல. தயவுசெய்து பிடிஎஃபாக படிக்காதீங்க. ஒரு 10 ரூபா செலவு பண்ணி புக்கை வாங்கி ஆவணமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளையெல்லாம் ஏமாற்றிய ஹிஜாவு நிறுவனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் உதவி செஞ்சுக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஐடியா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஆவணங்களை நம்ம கொடுத்துக்கிறோம். இருந்தாலும் அந்த குமுதம் நிர்வாகத்தினர் இதுபோக அவங்களோட ரிப்போர்ட்டர் மூலிமா பல்வேறு நம்மளுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் வந்து தொடர்கதையை எழுத போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒரு புக்கை வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வைங்க. இந்த கதை இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடவடிக்கை தொடர்கதையாக வந்து அவங்க எழுத போகிறோன்னு சொல்லிக்கிறாங்க. குமுதம் நிர்வாகத்திற்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து 16ஆம் தேதி நான் வரேன் சென்னைக்கு. 17ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரேன். இது எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. சொல்கிறேன் எப்போ நம்மளாம் ஒன்றா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு போராட்டமாக இருக்கலாம். அது அரசும் காவல்துறை தற்சமயம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. அவங்க சுணங்கும் போதும் அதுக்கு அடுத்தடுத்து பணிகளை நம்ம மேற்கொள்ளலாம். அது வரைக்கும் உங்களோட பணிகளை நீங்கள் பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பாக இந்த வழக்கு விஷயமாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட குழுவினர் ப்ளஸ் வழக்கறிஞர் நண்பர்கள் மற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்காங்க. இந்த வழக்கு அப்படியே நாங்கள் எந்த வகையில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு வந்து அப்பப்போ உங்கள்கிட்ட தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறேன். வேற ஒன்று முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒன்று ஒன்று தான் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம இழந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம தாண்டிட்டோம். இந்த மாதத்துக்குள்ளே இந்த வழக்கு வந்து முடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. துணி முக்கியமான நபர்கள் அலெக்சாண்டர் ப்ளஸ் வந்து போர்டு டைரக்டர்ஸ் போர்டு மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து சரண்டர் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இந்த மாதத்துக்குள்ள இந்த வழக்கு முடிந்தால் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. அதனால் ஆண்டவனை பிரார்த்திப்போம். ஏன்னா தற்சமயம் நம்மளுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவனை தவிர வேறொருவரும் இல்லை. எனவே அனைவரும் ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வழக்கை மிக விரைவாக ஒரு முடிவு கொண்டு வந்து நாம் இழந்த பணத்தை மீட்டுத்தர எல்லாம் வல்ல ஆண்டவனை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்வோம். 16ஆம் தேதி நான் சென்னை வரேன். முடிந்த நண்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் அல்லது நேரடியாக சந்தித்து ஏதாவது ஆலோசனைகள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க, கண்டிப்பாக நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.